ஓம் வணக்கம் அன்பு நேயர்களே நான் ஜோதிடர் ஜெய்முரளி வெண்டிப்பொள்ள பேசுகிறேன் ராகு கேது பயிற்சி பழங்கள் ராசி அன்பர்களுக்கு எப்படி உள்ளது என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் இதில் உங்களுக்கு நன்மை உண்டா தீமை உண்டா அதையும் நாம் சற்று விரிந்து பார்க்கலாங்க பிளவ வருடம் கேது பயிற்சி இருபத்தொன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திங்கட்கிழமை தமிழ் மாதம் பங்குனி ஏழாம் தேதி அன்று பகல் இரண்டு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு மேல் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷ ராசியில் ராகு பகவானும் விசாக நட்சத்திரம் மூன்றாம் பாதம் துலாம் ராசியில் கேது பகவானும் வந்து அமர்கிறார்கள் ராகு மற்றும் கேது பகவான் பார்த்தீங்கன்னா பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை இடப்பயிற்சி ஆவாங்க நிழல் கிரகம் சாயா கிரகங்கள் என இரண்டுமே சொல்லப்பட்டாலும் இரண்டின் தன்மையும் வெவ்வேறனவை ஆகுங்க அனைத்திற்கும் ஆசைப்பட வைத்து கர்மாவை சேர்க்க வைப்பது ராகுவோட வேலைங்க நம்மளுடைய கர்மா புரிதலை உணர வைப்பது கேது பகவானுடைய வேலைங்க ராகு கேது இருவரும் நின்ற வீட்டின் காரகங்களை தந்து ஜாதகரின் கர்ம பலனை கழிக்க வழிவகை செய்வாங்க ராகு கேது ஒருவருக்கு வசமானால் பஞ்சபூதங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு கட்டுப்படுங்க மிதன ராசி அன்பர்களுக்கு இதுவரை ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகுபகவானும் ஆறாம் இடத்தில் கேது பகவானும் இருந்து வந்தாங்க மேலும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் அஷ்டம சனியின் ஆர்ப்பாட்டமும் அதிகமாகவே இருந்ததுங்க ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூன்று இடங்களும் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் மறைவிடும் இதனால் கெடுதல் மட்டுமே வந்து உங்களுக்கு அதிகமாக நடந்தது போதுமடா சாமி நான் பட்ட பாடு என்று புலம்பி தள்ளிவிட்டீர்கள் மறக்க முடியாத அனுபவத்தை வந்து கற்றுத்தந்துள்ளார்கள் இந்த மூன்று பேருமே சென்ற வருடங்களில் பார்த்தீங்கன்னா உடல் மற்றும் மனதளவில் பெரும் பாதிப்பு வேலை மற்றும் தொழில் பறி போனது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இதனால் விவாகரத்து பிரிவு காதல் தோல்வி நண்பர்கள் கூட எதிரி ஆகிவிட்டார்கள் உடன் இருப்பவர்களால் ஏமாற்றம் கடன் பிரச்சனை அதிக மரணச் செய்திகள் மறைமுக அவமானங்கள் இதனால் மன அழுத்தம் தேவையில்லாத எண்ணம் வந்து ஏற்பட்டதுங்க தற்போது ராகு கேது பயிற்சியால் அனைத்தும் மாறக்கூடும் பெரும் விடுதலை கிடைக்கப் போகுது உங்களுக்கு ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்திலும் கேது பகவான் ஆறாம் இடத்திலும் இருந்து அதிக நன்மைகளை செய்வாங்க ஒரு புதிய விடியல் வந்து ஏற்படுங்க முதலில் ராகு பதினொன்றாம் தொடர்பு என்பது வந்து பார்த்திங்கன்னா வெற்றி ஆசை பெரிய லாபங்கள் பிற மொழிகள் இரண்டாவது திருமணம் அண்ணன் பெரியப்பா நடனம் ஆனந்தம் பெரும் மகிழ்ச்சி நினைத்ததை நடப்பது சபையில் வெற்றி மரியாதை பெரும் பதவி போன்றவற்றை அனைத்துமே இந்த பதினொன்றாம் இடத்துல கொண்ட ராகு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செய்வாங்க ராகு பகவானின் வேலை காரகத்துவம் என்னவென்றால் தந்தை வழி உறவு கடற்பயணம் வெளிநாடு கடுமையான பேச்சு சூதாட்டம் திருட்டு திடீர் யோகம் லாட்ரி ரேஸு குதிரை பந்தயம் ஒரு நாள் இரவில் கோடிஸ்வரனாவது செல்வம் சேர்த்தல் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வெளிநாட்டு கருப்பு பணம் சீட்டிங் செய்வது கரும் பாம்பு உடல் வலி போதைக்கு அடிமையாவது குறுக்கு வழியில் வந்து பணத்தை வந்து சம்பாதிப்பதுங்க இது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ராகுவுடைய காரகத்துவம் ராகு பகவான் முதலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை மற்றும் தொழில் விஷயங்களில் சற்று மாற்றத்தை அளிப்பார் சொந்தமாக தொழில் செய்யும் உங்களுக்கு இதுவரை தொழிலில் இருந்த நஷ்டத்தை சரி செய்வீங்க புதிய தொழில் வந்து பண இழப்பை வந்து சரியாக்கி நல்லதொரு வருமானத்திற்கு வழியை காட்டுபவர் பகவான் தாங்க திடீர் அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு உயர்வை அளிக்கும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் முன்னேற்றம் அடைவீர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான லாபம் ஏற்படும் வியாபாரம் சிறப்படையக்கூடுங்க மேலும் ராகுபகவான் பதினொன்றாம் இடம் தொடர்பால் நினைத்த வெளிநாட்டுக்கு சென்று பணம் சம்பாதிக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருவாருங்க அந்நிய மொழி பேசுபவர்களின் தொடர்பால் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் வெளியூர் வெளிநாடுகளில் வேலை செய்வது திறமையை வெளிப்படுத்தி அதிகமான பணத்தை வந்து செல்வத்தையும் சேர்ப்பீங்க கடுமையாக அமைதியாக இருந்து வந்த வேலை சுலபமாகவே முடியக்கூடுங்க திருப்தியான மனநிலை அடைவீர்கள் குடும்பத்தின் உயர்வும் மனமகிழ்ச்சியை நிச்சயமாகவே அளிக்கக்கூடும் புதிய வேலை வாய்ப்பு விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உத்தியோகமும் உயர்வான வருமானமும் ஏற்படும் மேலும் தனி திறமையால் பல போராட்டங்கள் எதிர்த்து உங்களுக்கு நன்மைகள் வந்து உண்டாகுங்க மீடியா துறையில் உள்ளவர்கள் கம்ப்யூட்டர் துறையினர் ஆசிரியர் வங்கி துறையில் உள்ளவர்கள் இன்சூரன்ஸ் துறையில் உள்ளவர்கள் மில் ஆலை தொழிலாளர்கள் கட்டிடப் பணியாளர்கள் உணவு துறையில் உள்ளவர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்க துறையில் உள்ளவர்கள் மருத்துவ துறையில் உள்ளவர்கள் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் சிறு குறு வியாபாரிகள் துறையில் உள்ளவர்கள் என அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சமான பாதையில் நல்லதொரு வழி கிடைக்கும் தனவரவு மற்றும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ராகுவின் கருணையால் மேலும் ராகு தரும் யோகம் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாசல் மனை ராகு பகவான் அனுகிரகத்தால் பழைய சொத்து ஏதேனும் வம்பு வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரக்கூடுங்க அண்ணன் தம்பி உறவுகளுக்கு இடையே வந்து உறவுகள் வந்து வலுபெறும் வாழ்க்கை வசதிகள் உயரக்கூடும் புதிய நிலம் வீடு கட்டுவது அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குவது போன்ற நீண்ட நாள் ஆசைகள் அத்தனையுமே நிறைவேறும் மேலும் ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பர பிரியர் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வந்து வாங்கி மகிழ்வுங்க பெண்களுக்கு ஆடை ஆபரணம் அமையக்கூடும் இந்த காலகட்டத்தில் மிக சிறந்த செல்வத்தை சேர்க்க வாய்ப்பும் வரக்கூடுங்க சுகமான ஒரு வாழ்க்கைக்கு வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வந்து உயர்வை அளிக்கக்கூடும் விலை அதிகமான வாகனம் ஒன்று உங்களுக்கு அமையக்கூடுங்க திருமண விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெகு நாட்களாக காத்து கொண்டிருந்த உங்களுக்கு மங்கள சுப செய்திகள் தேடி வரக்கூடும் கல்யாண சாப்பாடு போடுவீங்க ராகு பதினொன்றில் இருந்தாலே பார்த்தீங்கன்னா வசதியுடன் உள்ள மணப்பெண் மணமகன் வந்து அமையப்பெறுவார்கள் மேலும் பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் தோல்வி அடைந்தவர்களுக்கு இரண்டாவது திருமணம் வந்து மனதிற்கு பிடித்த ஒரு மன வாழ்க்கை பெறுவீர்கள் பெரும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலகலவென இருந்து களைகட்டும் இந்த ராகு கேது பயிற்சியால் வெற்றி முரசு நிச்சயமாகவே கொட்டுங்க மேலும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி கோர்ட்டு கேசு பஞ்சாயத்து என்ற அவதிப்பட்ட உங்களுக்கு அந்த நிலைமை மாறி ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு அமைதியும் நிலவும் இனிமையான வாழ்க்கை சிறக்கும் இல்லறம் நல்லறமாகும் கேது பகவான் ஐந்தாம் இடம் மாறுவதால் அதிக நன்மைகளை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஐந்தாம் இடம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா பூர்வ புண்ணியம் குலதெய்வம் உங்களுடைய மூளை மந்திர உபதேசம் அறிவு கற்பனை திறன் கடவுளின் குரல் புத்திர பாக்கியம் காதல் மகிழ்ச்சியான வாழ்க்கை அனைத்துமே இந்த ஐந்தாம் இடம் தாங்க கேது பகவானின் காரகத்துவம் என்னவென்றால் சூனியம் கஷ்டம் ஏமாற்று வேலை தற்கொலை எண்ணம் தெய்வீக நாணம் மோட்சம் மாயவித்தை முக்தி நிலை மனவிரக்தி சுபிக்ஷமான வாழ்வு புனித பயணம் கோவில் ஆலயமணி கடவுளின் காட்சி சித்தர்கள் சித்த மருத்துவம் செல்வம் சேர்வது போன்றவற்றை அனைத்திற்குமே வந்து இவர்தான் வந்து காரணகர்த்தாக இருக்கிறாங்க கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் முதலில் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் வந்து மாறுதலை அளிப்பாருங்க காதலர்கள் வந்து சென்ற மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான மன உளைச்சல்கள் வந்து ஏற்பட்டிருக்கும் கண்ணீர் மட்டுமே காதலில் வந்து வழியை வந்து தந்தது காதல் என்றாலே காயங்கள் அது காதலுக்கு உரிய ஒரு அடையாளங்கள்ங்க உயிரோடு காதல் கலந்து நிச்சயமாக உங்களுடன் உறவாடக்கூடும் நினைவுகள் ஒன்று சேர்க்கும் காதலர்கள் மனமிட்டு பேசுவீங்க பெற்றோர்கள் சம்மதம் வந்து இந்த ராகு கேது பயிற்சியால் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு மிகுந்த மன அடையக்கூடும் காதல் நிச்சயம் வெற்றி பெறக்கூடுங்க புத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் ஐந்தாம் இட தொடர்பு பூர்வ புண்ணியம் ஒரு மனிதனின் ஆத்மாவை குறிக்கும் நீங்கள் வாங்கி வந்த வரணுங்க அதில் வந்து கேது பகவானின் பங்கு மிகவும் முக்கியமானது அவரே ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் குல தெய்வத்தின் ஆசிர்வாதமும் கிடைக்கப்பெற்று பெயர் சொல்ல பிள்ளை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்க பெறுவீர்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் சீமந்தம் வளைய காப்பு போன்றவற்றை நிச்சயமாக நடந்தேருங்க மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் ஆன்மீக தொடர்பால் சிறப்பாக வந்து உங்களுக்கு கல்வியில் வந்து தேர்ச்சி பெற வைப்பார் சிறந்த மாணவர் என பாராட்டும் வரக்கூடும் முழு கவனத்தோடு இருந்து நீங்கள் வந்து செயல்படுவீர்கள் கல்லூரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த கல்லூரியில் நினைத்த பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும் ஏற்கனவே தடைப்பட்டு இருந்த பாடங்கள் அனைத்துமே வந்து படித்து நல்ல ஒரு முறையில் தேர்ச்சி பெறுவீங்க கல்லூரியின் மூலமாக நேரடியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கப்பெறும் கேதுவின் அருளால் உடல்நிலை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் மூட்டு வலி வயிறு உபாதைகள் நரம்பு தொந்தரவு ஜீரணம் போன்ற பிரச்சனைகள் வந்து சற்று வைத்திய செலவுகள் ஏற்பட்டு பின்பு வந்து சரியாக கூடும் சினிமா துறையில் உள்ள நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களின் திறமையின் மூலியமாக நிச்சயமாக அதிக பட வாய்ப்பு ஏற்பட்டு சினிமாவில் உங்கள் கனவுக்கான அத்தனையுமே வந்து நினைவாகுங்க இந்த ரவு கேதி பற்றியில் தொழில்நுட்ப கலைஞர்கள் வெற்றி வேந்தர்களாக வளம்பருவிகள் கேது வந்து கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானத்தை வந்து கூட்டித்தருவார் நல்லதொரு வழியையும் வந்து காட்டுவார் அரசியலில் உள்ள நண்பர்களுக்கு ராகுவின் ஆதிக்கம் அதிகமாகவே இருக்குங்க இந்த முறை இனிமேல் வெற்றியின் வீரச் செயல் வந்து உங்களுக்கு தொடக்கமாகும் நல்ல பெயர் மற்றும் மரியாதை உண்டாகும் பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு தீரக்கூடுங்க மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சியால் மிதனராசி என்பவர்களுக்கு சரவெடியின் கூடிய கொண்டாட்டம் ஏற்படும் மேலும் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் ராகு கேது வலுவாக இருந்தால் ராஜயோகத்தை நிச்சயமாகவே அளிப்பாருங்க பொது வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலமான கோவிலுக்கு சென்று வாருங்கள் கேது பகவான் ஸ்தலமான காலகஸ்திரியும் வாருங்கள் கீழ்பெரும்பல்லம் கூட அவருடைய கோவில் தாங்க சனிக்கிழமை தோறும் வயதானவர்களுக்கு அன்னதானம் செய்யவும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா காகம் பசு நாய் போன்ற ஜீவராசிகளுக்கு அதிகமாக வந்து தானத்தை வந்து கொடுங்க நன்மை உண்டாகும் நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து